ஹாய் கிராம். சிலோகிசம்ஸில் இருந்து ஒரு டாபிக் ஒரு கொஷின் வந்து பார்ப்போம். ஒரு கொஷின் சாம்பிளுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பாசிபிலிட்டி வச்சும் இருக்குது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சும் இருக்குது, நாட் வச்சு கூட வந்து ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களா, இது மூணுமே மூணு கன்க்ளூஷன். சிலோகிசம் டாபிக் வந்துட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மூணு கோலம் பிரிச்சுக்கோங்க. ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், இன்னொன்று வந்துட்டு இமேஜினரி அப்படின்னு மூணு கோட்டம் பிரிச்சுக்கோங்க. கன்க்ளூஷன் எத்தனை கன்க்ளூஷன் இருக்கோ, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோலமாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருவாங்க. ஓகே சரிங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்க. கன்க்ளூஷன் ஒன்று, பாசிட்டிவ் போயம்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து பேசிக் சிலோகிசம்ஸில் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஆல் போயம்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். சரிங்களா, பாசிட்டிவ் கன்க்ளூஷனுக்கு வந்து என்ன டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும், பாசிட்டிவ் டயக்ராம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நெகட்டிவும் இமேஜினரியும் தேவையில்லை. சரிங்களா, செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் பீயிங் மேனேஜர் இஸ் அ பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க தேவையில்ல, வெறும் இமேஜினரி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அது ஃபாலோ ஆச்சுன்னா அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாட்டுக்கு வந்துட்டு நாட் அப்படின்ற கன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா பாசிபிலிட்டி இல்லையா, அங்கே பார்த்தோம் இங்கே நாட் அப்படின்னு இன்னொரு நாட் இன்னொரு டைப் கன்க்ளூஷன். சரிங்களா, இந்த கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவும் பார்க்கணும், நெகட்டிவும் பார்க்கணும், இமேஜினரியும் பார்க்கணும். மூணுமே கன்க்ளூட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மூணு இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, இப்போ வந்து அதே மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சரிங்க. இப்போ வந்து எப்படி வந்து இந்த கொஸ்டின் வந்து ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஸ்டேட்மெண்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க, கன்க்ளூஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம முதல் வந்து வரையணும். இது வந்து ஃபார்வர்ட் சிலாகிசம் தான், ரிவர்ஸ் சிலாகிசம் கிடையாது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம முடப்போம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி, ஸ்டேட்மெண்ட்டுக்கு மொதல் என்னென்ன எடுத்தோடனே ஸ்டேட்மெண்ட்டுக்கு மொதல் பாசிட்டிவ் டயக்ராமும் வரைஞ்சிடணும். நோ அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நோன்னு வந்துட்டாலே நெகட்டிவ் டயக்ராம் கண்டிப்பாக தேவைப்படும், நெகட்டிவ் டயக்ராமும் வரைஞ்சிடும். சரிங்களா, பாசிட்டிவ் டயக்ராம் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாசிட்டிவ் டயக்ராம் எப்படி வரைகிறது, சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க், கொடுத்துருக்கிறத அப்படியே வரைய வேண்டியது. சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க், சம் ஆஃபீஸர் இப்படி தானே வரைவீங்க, ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர் முடிஞ்சா. நோ மேனேஜர் இஸ் போயன், நோ மேனேஜர் இஸ் போயன். ஓகேங்களா, கொடுத்துருக்குற பாசிட்டிவ் இதை வந்துட்டு நம்ம வரைஞ்சாச்சு ஸ்டேட்மெண்ட்டை. ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு வியூவில் நம்ம வரைஞ்சாச்சு. இதுவே நெகட்டிவ்லேயும் இப்போ வரையணும். நெகட்டிவில் எப்படி வரைகிறது, நெகட்டிவ் க்ரீனில் நம்ம கொடுத்துப்போம். நெகட்டிவ் வந்து க்ரீனில் வரைஞ்சிப்போம், டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். சரி, நெகட்டிவ் க்ரீனில் எப்படி வரைவீங்க, இதே ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவ் வரைப்போது எப்படின்னா, சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு வரைஞ்சிட வேண்டியது, அதே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவுமே மாறாது. ஸோ சார் கிளர்க்ஸ். ஓகேங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பண்ணுங்கள், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர். ஒருவேளை ஆஃபீஸரும் மேனேஜராக இருந்துச்சா, இருந்துட்டான் சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர் வந்து, சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர் ஆஃபீஸரோட சேர்த்து மேனேஜராக இருந்தனா, இதையும் பார்க்கணும். சரிங்களா, ஆஃபீஸர் கிளர்க்கோட இந்த மாதிரி அட்டாச் இருந்தால் இது வந்து பாசிட்டிவாக அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் நம்ம எடுத்து வரையிறது. நெகட்டிவ் வந்துட்டு அசூம் பண்ணி வரையணும். கொஞ்சம் கிளர்க்கு வந்துட்டு பாதி கிளர்க்கு வந்து மேனேஜர்னு கொடுத்துட்டான். சப்போஸ் ஆஃபீஸரும் அதில் அட்டாச் ஆகியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அது யோசி வரையணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நெகட்டிவ் டயக்ராம். இப்போ நோ மேனேஜர் இஸ் போயன், நோ மேனேஜர் இஸ் போயன், நோ மேனேஜர் இஸ் போயன். மேனேஜர் தான் போயன் இல்லைன்னு சொல்லிட்டான். சரிங்களா, ஆனால் ஆஃபீஸரும் கிளர்க்குக்கும் போயன் வந்து அட்டாச் ஆகிருந்தா, அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி நோ மேனேஜர் இஸ் போயன், பட் ஆஃபீஸரும் கிளர்க்கும் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஒருவேளை அவங்களோட அப்படி அட்டாச் ஆகிருந்தா அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. நெகட்டிவ் டயக்ராம் இப்போ ரெண்டு டயக்ராமும் வரைஞ்சாச்சு. சரிங்களா, இப்போ இமேஜினரி டயக்ராம் அப்படின்னு ஒரு டயக்ராம் வந்துட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. எதுக்கு, பாசிபிலிட்டின்ற கன்க்ளூஷனுக்கும் இதுக்கும் நாட்டுக்கு அப்படின்ற இதுக்கும் நம்ம வரையணும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்லேயே எடுத்துருக்குறோம். சரிங்களா, இதை
மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வேறு ஒன்றும் இல்லை, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்ச் கலரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். இமேஜினரி இமேஜினரி வந்து பாசிபிலிட்டிக்கு வந்து சரி முதல் வந்து ஃபஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்துருவோம். ஆல் போயின்ஸ் ஆர் மேனேஜர்ஸ், ஆல் போயின்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கு வந்து ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் டயக்ராம் பார்த்தாலே போதும், பாசிட்டிவ் மட்டும் இருக்குது பாருங்கள் மேலே. அப்போ பாசிட்டிவ் டயக்ராம் எங்கே இருக்குது, இது மட்டும் பார்த்தாலே போதுமானது சரிங்களா. அப்போ ஆல் போயின்ஸ் ஆர் மேனேஜர், ஆல் போயின்ஸ் ஆர் மேனேஜரா, இல்லைங்க மேனேஜருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்கள், போயின்ஸுக்கும் மேனேஜரும் சம்மந்தமே இல்லை. அப்போ இது என்ன ஃபாலோ ஆகுதா சரிங்களா. அப்போ ஃபாலோ ஆகலை, அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ ஆகலை அப்படின்னு சொன்னால் ஃபாலோ ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதில் இதில் அதாவது இந்த மூணுதுலேயும் வந்துட்டு இப்போ இதில் மூணுத்துலேயும் கேப் இருக்கா, மூணுத்துலேயுமே உங்களுக்கு டிக்கு விழுந்தால் மட்டும்தான் இது இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று விழுகலைனாலும் அது ஃபாலோ ஆகலைன்னு அர்த்தம். அப்போ இப்போ இப்போ இதில் கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும்தான், இது ஃபாலோ ஆகலைன்னா இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். செகண்ட் கன்க்ளூஷன் இதே மாதிரி எப்படி செக் பண்ணுறது, இதுக்கு நான் இப்போ வரைஞ்சு காட்ட போகிறேன். இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் வந்து ஒரு பாசிபிலிட்டி கன்க்ளூஷன். பாசிபிலிட்டி கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொடுத்துருக்கிற அந்த கன்க்ளூஷனை அப்படியே வரைஞ்சிட வேண்டியது. என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் பீயிங் மேனேஜர் இஸ் ஏ பாசிபிலிட்டி, ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் பீயிங் மேனேஜர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. இது எப்படி வரைகிறது, ஒன்று இந்த அப்படி வரையலாம், ஆல் ஆஃபீஸர்ஸ் சார் பீயிங் மேனேஜர் இஸ் ஏ பாசிபிலிட்டி, இப்படியும் வரையலாம் சரிங்களா. அப்புறம் இன்னொரு மாதிரியும் வரையலாம், இதை இந்த டயக்ராம் மட்டும் இப்படி வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் இன்னொரு மெத்தடும் சொல்லிடுறேன், ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் பீயிங் மேனேஜர்னா இதுவும் ஆஃபீஸர் பீயிங் மேனேஜர் ஒரே சர்க்கிளில் ரெண்டு பேரும் உள்ளே அடங்கியிருக்கிற மாதிரி கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு சில ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. பட் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படி உங்களுக்கு தேவை இருக்காது. பட் இந்த மாதிரி ஆஃபீஸரும் மேனேஜரும் ஒரே சர்க்கிள்குள்ளே இருக்கும், அதாவது ரெண்டு சர்க்கிளும் ஒரு ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் மேனேஜர் அப்படின்றப்ப இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதனால் நான் வந்து எடுத்தாச்சு சரிங்களா. இதை நான் வேறு ஏதாவது ப்ராப்ளம் சிலோகிசமில் இந்த மாதிரி பண்ணால் தான் வரும், இந்த மாதிரி பண்ணால் வராது, இந்த மாதிரி பண்ணால் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எடுத்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த இதை பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷனை அப்படியே நம்ம வரைஞ்சாச்சு, ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் மேனேஜர் அப்படின்னு வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதை வரைஞ்ச உடனே மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இதுக்கு மேலே வரைய முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு, சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு சரிங்களா. எப்போவுமே கிளர்க்கு, சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்குனா இப்போ ரெண்டு டயக்ராம் இதையும் சம்முன்னா இப்படி தானேங்க வரைஞ்சிங்க, அதே மாதிரி தான் சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளர்க் எப்போவுமே வந்து பாதி இது வெளியே வந்துடணும். இப்போ கிளர்க்குன்னு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இப்படி வரையக்கூடாது சரிங்களா, எப்போவுமே வெளியே வந்துடணும். சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கும் உள்ளே ஒரு சர்க்கிள் வெளியே ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அப்படி வெளியே வந்துடணும் கிளர்க்கு சரிங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலோகிசம் மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது உங்களுக்கு புரியும் சரிங்களா. நான் அதனால தான் சிலோகிசம் நிறையா வீடியோஸ் போடுறேன், கவலைப்படாதீங்க. கிளர்க்கு சரிங்களா, ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு, சாரி சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்கு சரிங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர், ஆமாவா மேனேஜர் இருந்தால் இருக்குது, சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர் தானே, ஓகேங்க. இது வரைய தேவையில்லை, ஆல்ரெடி வரைஞ்சி தான் இருக்குது, வரைய முடியுதா அப்படின்னு தான் பார்க்கணும். நோ மேனேஜர் இஸ் போயன், நோ மேனேஜர் இஸ் போயன். ஸோ போயன் வந்து இங்கே வரையலாமா, இது வந்து என்ன, நம்ம வந்துட்டு செகண்ட் கன்க்ளூஷனுக்காண்டி பார்க்குறோம். திஸ் டயக்ராம் இஸ் ட்ரான் ஃபார் இமேஜினரி டயக்ராம், டயக்ராம் ஃபார் என்னது செகண்ட் கன்க்ளூஷன், அப்போ இது என்ன வரைய முடியுது, வரைய முடியுது அப்படின்றப்ப இது வரைய முடியுது. வேறு எங்கேயாவது டெக்ஸ்ட் பண்ணணுமா, இமேஜினரி மட்டும் வரைஞ்சி பார்த்தாலே போதுமானது. அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது உங்களுக்கு வந்துட்டு, வரைய முடியுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி ஓகே, இப்போ தேர்டு பார்க்கணும்ல, தேர்டு கன்க்ளூஷன்னு இன்னொரு கன்க்ளூஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. இது வந்து என்னது, நாட் போயின்ஸ் அப்படின்னா நாட் அப்படின்ற கன்க்ளூஷன் டைப்பு, இன்னொன்று நாட்ன்ற கன்க்ளூஷன் டைப்புக்கு நான் என்ன சொன்னேன் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் ரிவர்ஸ் தி கன்க்ளூஷன், ரிவர்ஸ் தி கன்க்ளூஷன், கன்க்ளூஷனை ரிவர்ஸ் பண்ணி வரையணும்
ரிவர்ஸ் கன்க்ளூஷன், ரிவர்ஸ் தி கன்க்ளூஷன், கிவன் கன்க்ளூஷனாக ரிவர்ஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா எப்படி வரைகிறது பாருங்கள். இப்போ சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயம்ஸ் அப்படின்றது எப்படி இப்போ வரையலாம், ஆல் கிளர்க்ஸ் ஆர் நாட் வந்து கிடையாது, ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ், சம்முன்னு வந்தாலே ஆள் மாற்றிடணும், நாட்டை வந்து எடுத்துடணும். ஸோ ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும், ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த இமேஜினரி டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். சம் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ் அப்படின்றத ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ் அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ ஆல் கிளர்க்ஸ் ஆர் அதே மாதிரி தான், இங்கே எப்படி நீங்கள் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி ரெண்டு டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். சப்போஸ் இது கன்க்ளூட் ஆகலைன்னா இதே வரைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். சரிங்களா, ஆஃபீஸர் மேனேஜர் நான் வந்து ஒரே சர்க்கிளில் போட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே சர்க்கிளில் ரெண்டுத்தையும் போட்டு பார்க்கணும். முதல்ல இதில் போட்டு பாருங்கள், ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ். சரிங்களா, ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ், ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ், ஆல் கிளர்க்ஸ் ஆர் போயம்ஸ் முடிஞ்சா. அதுக்கப்புறம் பாருங்கள், இதை வரைஞ்சாச்சு, இந்த கன்க்ளூஷன் வந்து வரைஞ்சாச்சு. இதுக்கு மேலே மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வரைஞ்சி பார்க்கணும். சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க், சம் ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க், என்ன சொன்னேன், வெளியே வந்துடணும்னு சொன்னேன், ஆஃபீஸர்ஸ் ஆர் கிளர்க்ஸ், புரியுதா. சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர், சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜரா. சரிங்களா, சம் கிளர்க்ஸ் ஆர் மேனேஜர். நோ மேனேஜர் இஸ் போயின்ட்டான், மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நோ மேனேஜர் இஸ் போயின்ட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், போயின்ஸ்குள்ளே மேனேஜர் கண்டிப்பாக வருது. அப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் அடி வாங்கிருச்சா போயின்ஸு. அப்போ வந்து நோ மேனேஜர் இஸ் போயின்ஸ்ன்ற கன்க்ளூஷன் இது வரைய முடியலை, அப்போ இன் டூ மார்க். சரிங்களா, வரைய முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, கொடுத்துருக்கிற கன்க்ளூஷனை நம்ம ரிவர்ஸாக எடுத்தனால வர்ற ஆன்சருக்கு, இப்போ இது வரைய முடியலன்னு வந்துச்சு இல்லையா, அப்போ இது வர்ற ஆன்சரை வந்து எப்படி கன்க்ளூஷனை ரிவர்ஸ் பண்ணி எடுத்தீங்களோ அதே மாதிரி வர்ற ஆன்சரு ரிவர்ஸாக தான் இருக்கும். இது வரைய முடியலை அப்படின்னு வந்துச்சுன்னா ஆன்சர் வரைய முடியும்னு தான் வரும். ஸோ இமேஜினரி டயக்ராம் வந்து வரும், இதை மட்டும் கன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டிக்கு போட்டக்கூடாது. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவும் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டும் டிக்கு விழுந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கன்க்ளூஷன் டிக்காச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இது வரைய முடியுது, இமேஜினரி டயக்ராம் வரைய முடியுது. இப்போ இந்த கன்க்ளூஷன் இந்த பாருங்கள், நான் ரிவர்ஸாக எடுத்த கன்க்ளூஷனை எடுக்கக்கூடாது. சரிங்களா, கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் இந்த சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த கன்க்ளூஷனை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ், சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ், கிளர்க்கும் போயின்ஸும் கிடையாதுல்ல. சம் கிளர்க்ஸாராக இருந்தாலும் சரி, நோ கிளர்க்ஸ் ஆர் ஆல் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ்னாலும் சரி, கிளர்க்குக்கும் போயின்ஸும் சம்மந்தம் இல்லை, அவ்வளோதானே. அப்போ நம்ம இப்போ பாஸ்ட் எடுத்துக்க வேண்டியது, கன்க்ளூட் ஆகுதுன்னு எடுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ், சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ், எதை எடுத்துக்கணும், சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ் அப்படின்னா சம் கிளர்க்ஸ் ஆர் நாட் போயின்ஸ், புரியுதுங்களா. சம் கிளர்க் சார் எது போய், சம் கிளர்க் சார் நாட் போயின்ஸ் வந்துருச்சா, கன்க்ளூட் ஆகுது. அப்போ சாருங்க இதே இதே எடுத்துக்கணும். அப்போ மூணுமே உங்களுக்கு வந்து கன்க்ளூட் ஆகுதுன்னா இது. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து எது ஆன்சர்னு பாருங்கள், இதில் வந்து என்ன சுச்சமோன்னா நம்மளை வந்து குழப்பி விடுறதுக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே வந்து கன்க்ளூஷன் ஒன் ஒன்லி ஃபாலோஸ், கன்க்ளூஷன் டூ ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், டஸ் நாட் ஃபாலோஸ்ன்னு இப்போ புதுசாக கேட்குறாங்க. நம்ம என்னடா டூ த்ரீ ஃபாலோஸ் தானே, டூ த்ரீ கன்க்ளூஷன்ஸ் வந்து ஃபாலோ தானே அப்படின்னு சொல்லிட்டு டூ த்ரீயை தேடிகிட்டே இருப்பாங்க, டூ த்ரீ மட்டும் இருக்காது. பார்த்தா கன்க்ளூஷன் பார்த்தோன்னா டஸ் நாட்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் டஸ் நாட் ஃபாலோஸ், இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் மட்டும்தானே ஃபாலோ ஆகலை, மித்தெல்லாம் ஃபாலோ ஆகுதுல்ல, அப்போ ஆப்ஷன் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதான் சிலாபிசம், வேறு சிலாபிசம் பார்ப்போங்க. தேங்க்யூ.